ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பகாலத்தில் கணவர்கள் வந்து எப்படி இருக்கணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்ப்பகாலத்தில் எல்லா பெண்களும் அவங்களோட அம்மாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் கூடவே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன் வளைகாப் ஃபங்க்ஷன் முடித்த பிறகு கூட கணவர்கள் வந்து நம்ம கூட இருக்கணும்னு கர்ப்பிணி பெண்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, கர்ப்பகாலத்தில் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை வந்து எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் இருக்கும். கணவர்கள் வந்து எப்படி இருக்கணும்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் முழுசாக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ப்ரெகனன்சி உமனுக்கு எப்போ செக்கப்லாம் இருக்கோ அப்போல்லாம் வந்து கணவர்களும் சேர்ந்து போகிறது ரொம்பவே நல்லது. அப்போ தான் அவங்களோட உடல்நிலை என்ன, நம்மளோட குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில நேரத்தில் கர்ப்பிணி பெண்களே மறந்தால் கூட நீங்கள் டாக்டரை விட்ட வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா. செகண்ட் ஒன் பார்த்தோன்னா, கர்ப்பிணி பெண்கள் எப்பயுமே வளைகாப்பு முடிஞ்சதுக்கு அடுத்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், நம்மளுக்கு பிரசவம் வந்து எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஹஸ்பண்டன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் உனக்கு நடக்கும். ரொம்ப பாசிட்டிவாக பேசுங்க, நல்லா ஆறுதல் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும், நீ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணு, இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட பேசும்போது அவங்களுக்கு இன்னமும் மனதைரியம் அதிகமாகும். டிப் பார்த்தோன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு நைட்டு வந்து தூக்கமே இருக்காது. அப்படியே தூக்கம் இருந்தாலும் ரொம்ப அசதியாக தூங்க முடியாது, ஏன்னா ஒரு சைடாக தூங்குற மாதிரி இருக்கும், திடீர்னு நம்ம எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்ப படுக்கிற மாதிரி வரும். கர்ப்பிணி பெண்கள் வந்து தூங்குந்தண்டியும் அவங்களோட கணவர்கள் வந்து அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேசலாம். கர்ப்பகாலத்தில் நம்மளுக்கு நிறைய ஆசைப்படுவாங்க, அது என்னென்னு கேட்டுட்டு அவங்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய பொருட்கள் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு வாக்கிங் போகிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கர்ப்பகாலத்தில் அவங்க வாக்கிங் போகும்போது நீங்களும் அவங்க கூட வாக்கிங் போங்க. அப்போம்போது அவங்க இன்னும் அதிகமாக கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, இன்னும் மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பகாலத்தில் ஒரு நாளைக்கு 6 டிஃப்ரெண்ட் மனநிலை வந்து ஏற்படும். அதனால் அவங்க எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கணவர்கள் வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களோட குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா, கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அவங்களோட குழந்தையோட பேசக்கூடாது, அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து பேசும்போது குழந்தை வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கும். அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வயிற்றில் நீங்கள் கை வச்சு பேசும்போது குழந்தை வந்து இன்னும் ஆக்டிவாக இருக்கும். உனக்கு இந்த பேர் தான் வைக்க போகிறோம், இந்த ஃபங்க்ஷன்லாம் வைப்போன்னு சொல்லிட்டு நிறைய பேசுங்க. பேசும்போது குழந்தையோட மூளை வளர்ச்சி, கேட்கும் திறன் வந்து அதிகரிக்கும். ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் வந்து வீட்டில் வந்து நிறைய வேலை பார்ப்பாங்க, அவங்கள வந்து கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பாருங்கள். கர்ப்பகாலத்தில் பார்க்குறதுனால உங்களோட மனைவி இன்னும் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுவாங்க. அதே கர்ப்பிணி பெண்கள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கணவர்கள் வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அப்போ தான் அவங்களோட மனநிலை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கர்ப்பகாலத்தில் கணவர்கள் வந்து மனைவிக்கு பிடிக்காததை எதுவும் செய்யாதீங்க, ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும்போது அவங்க மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்படும்போது நம்மளோட குழந்தையோட வளர்ச்சியும் இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் இந்த மாதங்கள் மட்டும், மேபி உங்களால் எல்லா மாதமும் இருக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இருங்க. அப்படி முடியலாட்டி கர்ப்பகாலத்தில் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. கர்ப்பகாலத்தில் அவங்க செய்கிற செயல் வந்து உங்களுக்கு பிடிக்கலாட்டி கூட இதை செய்யாத, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மிரட்டாதீங்க. சரி, செஞ்சாலும் செஞ்சுக்கோ, ஆனால் இது தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு சரின்னு சொல்லுங்கள், ஏன்னா இந்த நேரத்தில் ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் வந்து கொஞ்சம் தப்புன்னு சொல்லும்போது அவங்களோட மனநிலை வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். கர்ப்பிணி பெண்களை வந்து எங்கேயாவது வெளியில் கூட்டு போங்க. வெளியிலனா ரொம்ப ட்ராவல் கிடையாது, பக்கத்தில் ஏதாவது பார்க் இருந்ததுன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு இல்லை நல்லா வாக்கிங் போயிட்டு கூட வரலாம். கர்ப்பகாலத்தில் கர்ப்பிணி பெண்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க, உனக்கு என்ன வேணும், நீ உனக்கு ரொம்ப பிடிச்சது எது, உனக்கு ஆசைப்பட்டதை நீ கேளு, நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அன்பாக பேசுங்க. ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப் வந்து இங்கே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வீடியோ கால் பேசுங்க. என்ன சாப்பிட்ட, கரெக்டான டேப்லெட் சாப்பிட்டியா, கரெக்டான மருந்து எடுத்துக்கிட்டியா, ஜூஸ் குடிச்சியா, எல்லாமே கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்ம மேலே இன்னும் கேரிங்காக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மனநிலைக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஆயில் மசாஜ். ஆயில் மசாஜ் வந்து நல்லா கால் அண்டு கை இடுப்பில் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. அப்படி மசாஜ் பண்ணிவிடும்போது இடுப்பெலும்புகள் எல்லாமே நல்லா விரிவடைஞ்சு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட ஹஸ்பண்டை கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.